தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சில சீரியல்களுக்கு தான் எப்போவுமே ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். அப்படிப்பட்ட சீரியல்களில் குறிப்பிட்ட சொல்லணும்னா நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலும் ஒன்று. நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலை பொறுத்த வரைக்குமே பெரிய ஃபேன் பேஸ் அந்தளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்டங்களில் வெவ்வேறு இஷ்யூக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த நிலையில் தான் இந்த சீரியலோட இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தின எபிசோட், அதாவது நேத்து எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் ஒன்றொன்றா பார்க்கலாம். நேத்து எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போக ஆரம்பிச்சிது. ஏன்னா மகாவோட அப்பா மகாவும் மாயனும் இருக்கிற அந்த விஷயத்தை பார்த்துட்டாரு. ஸோ கோயிலில் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வீட்டுக்கு ரொம்பவே டென்ஷனாக வந்தவர் தான் பயங்கரமாக புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் அவங்களை பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ சேர்த்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி திட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் ஒரு முக்கியமான விஷயத்தையே அவர் மென்ஷன் பண்ணுறாரு. என்னதான் இருந்தாலும் அவனை தூக்கி வளர்த்தவன் ஏமாத்திட்டான், ஆனால் மகானை ஏமாத்தவன் நினச்சி பார்க்கலன்னு சொல்லி இடிஞ்சு போய் உட்காரும் போது தான் அப்போ தான் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அது என்னன்னு கேட்கும்போது தான் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அவர் சுத்தமாக உடஞ்சி போயிட்டார். தன்னோட பொண்ணு தனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஆறு நேரம் மகாவும் வந்துடுறாங்க. மகா வந்து பேசும்போது தான் நீ கோயிலுக்கு போனியம்மா போய் மகனை பற்றிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு மகா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணவே நினைக்காமா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கிருந்து போயிடுறாரு. போனவர் நைட் ரொம்ப லேட்டாக தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு. ஆல்ரெடி அவருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறனால இந்த மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் தண்ணி அடிச்சுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. நீ என்னை ஏமாத்திட்டல் மகா அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்ல அப்பா அவர் சொல்கிறார், அப்பா எனக்கு மாயம் வேணாம் நீங்கள் மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு விஷயத்த அவர் மென்ஷன் பண்ணுறாரு. பெசாமல் வயிற்றுல அந்த கருவை கலைச்சிருமான்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு எபிசோடில் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா அதோட கண்டினியூஷன் தான். குழந்தையை கலைச்சிரு அப்படின்னு சொன்ன உடனேயே அப்பா வந்து யோசிக்கிறாங்க, இங்கே பாருமா உனக்கான வாழ்க்கைக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், உனக்காக நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொன்ன உடனேயே அப்போ தான் சரி சரிப்பா நான் அவனுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறத விட உங்களுக்கு மகளாகவே இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஒரு முடிவுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அப்புறம் இதை நினச்சி அவங்க வெளியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மாயன் செவரேறி குதிச்சு உள்ளே வந்துடுறாரு. வந்து மாயங்கிட்ட என்ன நீ இந்த விஷயத்த சொன்னியா, இங்கே பாரு எனக்கு நீ முக்கியம் அவரும் முக்கியம், அவர் என்னை அடித்து பிரிஞ்சுட்டு போகும்போது நான் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதேன் அப்படிங்கிறத அவன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நீ கண்டிப்பாக சொல்லும்போதா நீ நானும் சந்தோஷமாக இருந்தோங்கிற விஷயத்த சொன்ன உடனேயே அவள் பலாரணி வர ஆரஞ்சு நான் சொல்ல மாட்டேன் நினைக்கிறேன் சொல்லி பார்த்துட்டேன் நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு நீ நான் கோயில் அந்த விஷயத்தை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே சங்கடமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடும்போது கூட உன்னை விட்டு போனது கிடையாது, ஏன்னா இப்போ விட்டுட்டு போக மட்டும் நீ நினைக்காத, நீ என் கூட சேர்றதுக்காக நான் ஒரே விஷயம் உனக்காக பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு ரைட்டு இனி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லவே இல்லை, ஆனால் இது நம்ம நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. மறுநாள் ஹாஸ்பிட்டலில் கருவை கலைக்கிறதுக்காக மகா மகாவோட அம்மா ரெண்டு பேருமே போயிட்டுருக்குறாங்க. ஆனால் வீட்டில் மகாவோட அப்பாவுக்கு மனசு கேட்கவே இல்லை, ஏன்னா அவங்களோட சின்ன வயசு குழந்தை இருக்கிற ஞாபகம் மாதிரி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஞாபகத்தினாலேயே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஞாபகத்தினாலேயே அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாமே பேசி முடிஞ்சு கருவை கலைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஸோ டாக்டர்கிட்ட பேரை கொடுத்துட்டு அந்த அபார்ஷனுக்கான அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கேன் அதை நீங்கள் கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ கோபம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கருவை கலைக்க விடாமல் பண்ண போகிறதும் மகாவோட அப்பா தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் தன்னோட சின்ன வயசு பொண்ணோட ஞாபகம் வந்த உடனே இதை தடுத்து நிறுத்துறதுக்காக அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லி அவரே ஃபோன் பண்ணி பேசி தடுத்துடுவார். ஆனால் இந்த எபிசோட் நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.